தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் தலா அஜித் சார். தற்போது இவர் ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் வலிமை படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் படம்னா அது வலிமை தான். வலிமை படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமாக போனி கபூர் அறிவிச்சிருக்காரு. வலிமை படத்தோட ரிலீஸ் டேட் January 13 இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்திலிருந்து வெளியான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அடுத்தா இந்த படத்திலிருந்து வெளியாகிற அப்டேட்டுக்காக தலா அஜித் அவர்களோட ரசிகர்கள் காத்திருக்காங்க. இந்த படத்தோட அபிஷியல் செகண்ட் சிங்கிள் அண்ட் ரிலீஸ் டேட் எப்ப வேணா ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் சிங்கிள் அண்ட் ரிலீஸ் டேட் பத்தின அபிஷியல் அப்டேட் இந்த வீக்குள்ள வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து இந்த படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் நியூ இயருக்கு வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த படத்தோட தமிழ்நாடு பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வலிமை படத்தை கோபுரம் பிலிம்ஸ் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் இணைந்து வாங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த படம் ஏரிய வயசா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். வலிமை படத்தை வாங்குறதுக்கு பலரும் போட்டி போட்டுட்டு வராங்க. இந்த படத்துக்கு மக்கள் மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட அவ்வளவு ஆர்வமா காத்திருக்காங்கிறது தெரியுது. மேலும் வலிமை படம் சுமார் 200 கோடி ரூபாய்க்கு அதிகமா வியாபாரம் ஆகியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. படம் வழியாக இன்னும் 1 மாசத்துக்கு மேல இருக்கும் நிலையில இப்போதே வியாபார பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது திரையுலக ஆச்சரியத்துல ஏற்படுத்தியிருக்கு. தற்போது வலிமை படம் சோலோவா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. 2 வருஷங்களுக்கு மேல தலா அஜித் அவர்களோட படங்கள் எதுவும் வெளியாகாத நிலையில வலிமை படத்துக்காக தலா அஜித் அவர்களோட ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புல காத்திருக்காங்க. தலா அஜித் அவர்களோட வலிமை படம் வசூல்ல வேற லெவல் பிளாக் பஸ்டர் செய்து முந்தைய ரெக்கார்டுகளை தலா அஜித் அவர்கள் முறியடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. வலிமை படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா காத்திருக்கீங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.